அனைவருக்கும் வணக்கம். இது வந்து தேர்வு எண் 23, ராட்சசன் டெஸ்ட் பேட்சினுடைய இலவச தேர்வுகளினுடைய டெஸ்ட் நம்பர் 23. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 3A-க்கான கேள்வித்தாள், மாதிரி கேள்வித்தாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஷின்ஸ் மற்றும் ஆன்சர் கீ எல்லாமே இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கேள்வித்தாள், அதனுடைய சரியான விடை போன்ற விவரங்கள் எல்லாமே இதில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இதனுடைய சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். டெஸ்ட் நம்பர் 23 அப்படின்றது தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7, 7, 8, 9, 10. நம்ம இங்கே 7, 8 கொடுத்துருப்போம். ஆனால் இந்த டெஸ்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 7, 8, 9, 10 போன்ற பாடப்பிரிவுகள், 7ல இருந்து தான் 11th ஸ்டாண்டர்ட், 7, 8, 9, 10 பாடப்பிரிவுகளுடைய குறிப்புகள் தான் இந்த கேள்வியை கொடுத்துருக்குறோம். முக்கியமான கேள்விகள் எல்லாமே இதில் இடம்பெற்றிருக்கு. இந்த டெஸ்ட் போட்டு பார்த்தாவே அதுலேருந்தே மேக்ஸிமம் கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகம். மேக்ஸிமம் வந்து எதெல்லாம் கேட்பதற்கான ப்ராபபிலிட்டி இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாகூர், ரவீந்திரநாத் தாகூரை பற்றி விஷயங்கள், தாகூர் வந்து சார் பட்டதை எப்போது துறந்தார் அப்படின்ற கேள்விகளும் இடம்பெற்றிருக்கிறது. அதில் வந்து 19, ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு அதை நடத்தியிருப்பார். ஸோ தாகூரினுடைய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன கேள்வி, அமர்சோனா பாடல்கள் அப்படின்னு பார்ப்போம். எந்த பல்கலைக்கழகத்தில் அவர் வந்து படித்தார், ஸோ அது வந்து பல்கலைக்கழகம் எது அப்படின்னா விஸ்வபாரதி. ஸோ இதுதான் கொடுத்துருக்கோம். அடுத்து நாற்காலி என்ற சொல் எந்த வகையான பெயர் அப்படின்றது தான் இந்த கேள்வி. இது வந்து காரண பெயர் அப்படின்னு பார்க்கும். ஆத்திரக்காரன் என்ற சொல்லை எப்படி உருவாக்குகிறது, ஆத்திரம் பிளஸ் காரன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். பிரித்தெழுது இல்லை எப்படி உருவாகிறது அப்படின்னு இதுதான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா காற்றில் கலந்த பேராசை என்ற கட்டுரை யாருடையதுன்னா சுந்தர ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஸோ இது மாதிரி கேள்விகள் வந்து எக்ஸாக்ட் டிஎன்பிஎஸ்சி மாடல்ல உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இந்த டெஸ்ட் நம்பர் 23 ஜிகே பகுதியும் போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்சர் ஜிக்கும் கொஸ்டின்ஸும் வந்து கொடுக்குறோம், நீங்க வந்து போட்டு பாத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சியினுடைய எக்ஸாக்ட் மாடலில் நம்ம வந்து இதான் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து இது வந்து எப்போதுமே வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பான ஒரு பயிற்சி இருந்துக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்த பயிற்சி. அந்த தொடர்ந்த பயிற்சியை நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து எடுத்தால் மட்டுமே நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும் டிஎன்பிஎஸ்சிக்கு. ஸோ இப்போ நம்ம சர்வம் ஐஏஎஸ் அகாடமி வந்து அதுக்கான ஒரு முன்னெடுப்பாக வருங்காலங்களில் வந்து இன்னும் நல்லா பண்ணலான்னு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்குறோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கிற எக்ஸாமுக்கு வந்து இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கலாம். இது இனி வந்து எல்லா எக்ஸாமுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் பகுதிகளில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வடிவமைச்சு கொடுத்துருக்குறோம். ஸோ இன்னொரு டெஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம், இன்னொரு டெஸ்ட்டினுடைய வீடியோ பகுதியில். நன்றி, வணக்கம்.